சாராயம் அச்சருக்கு ஒரு மணி நேரம் வரும், மாப்பிளைக்கு பத்து நிமிஷம் வருமானம். மாப்பிளைக்கு பத்து நிமிஷம் ரெண்டு ஃபைல், ரெண்டு ஃபைல வாங்கி செக்ரட்டரிய கூப்பிட்டு கையெழுத்து போட்டாருன்னா பத்து நிமிஷம் வருமானம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு குடும்பங்களுக்கு அநீதியை இழைத்து 5,315 ஏக்கரையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே நியாயமா சொல்லுங்க, எப்படி டேண்டிய நடத்தும்? இன்னைக்கு அரசு சொல்லுது நாங்க டேண்டியை விற்க போறதில்லை. டேண்டியினுடைய முக்கிய பொருளே அங்க இருக்கக்கூடிய டீ. டீ எப்படி வரும்? கோபாலபுரம் வீட்டுக்குள்ள டீ வருமா? அதற்கு மண்ணு வேணும், தண்ணி வேணும், அதுக்கு உரம் போட்டீங்கன்னா டீ அங்க வரும். நிலத்தெல்லாம் கொடுத்து விட்டு டீ வராத பிறகு இந்த ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திர மாதிரி, டீ வராத பிறகு ஐயோ இது மறுபடியும் நட்டமாக போய்விட்டது என்று இந்த டேண்டிய ஒரு கோபாலபுர கம்பெனி கொடுக்கறதுக்காக நீங்க போட்ட அற்புதமான ஸ்கெட்ச், நல்ல ஸ்கெட்ச். முதல்ல லேண்டை கொடுத்துருங்க, இன்னும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துங்கள், அதன் பின்பு கோபாலபுரத்தை சார்ந்த ஒரு தனியாருக்கு இந்த கம்பெனியை வித்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்சுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அது பெயர் தான் திராவிட மாடல் அரசு. அதற்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் திராவிட மாடல் அரசு. இவ்வளவு நிலத்தை கொடுத்து அரசுக்கு வரப்போகிய வருமானம் என்பது 5 கோடி ரூபாய். நான் ஏற்கனவே சொன்னது போல அது சாராய அமைச்சருக்கு ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய வருமானம். சகோதர சகோதரிகளே, இதை மட்டும் நீங்க மறந்துடாது. இதை தாண்டி இன்னொன்று சொல்றேன், டாஸ்மார்க். தமிழகத்தில் மிக சிறப்பாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா டாஸ்மார்க். எங்க போய் டாஸ்மார்க்ல